அஜித், காஜல் அகர்வால், அக்ஷரா ஹாசன், விவேக் ஓபராய் உட்பட பலர் நடிச்சிருக்க படம் விவேகம். சிவா இழக்கிருக்க இந்த படம் வர 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில சென்னையில செய்தியாளர்களை சந்திச்ச விவேக் ஓபராய் பேசும்போது, விவேகம் கதையை கேட்ட பிறகு அஜித் சிவாவோட கூட்டணியில வெளிவந்த வீரம், வேதாளம் படங்களை பார்த்தேன். ஹீரோவுக்கும் இழக்குனருக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி புரிஞ்சது. இந்த படத்துல என்னோட கேரக்டரோட பெயர் ஆரியன். அஜித்தோட நண்பனா நடிச்சிருக்கேன். எல்லாரும் இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல. விவேகம் ஹாலிவுட் தரத்துல உருவாகி இருக்கும் தமிழ் படம். என்னோட வசனங்களை தங்கிலீஷ்ல எழுதி மனப்பாடம் பண்ணி தான் பேசி நடிச்சேன். அஜித்தை முதல் முறையா பல்கேரியாவில சந்திச்சேன். இந்த படத்துல நான் நடிக்க ஓகே சொன்னதுக்கு நன்றின்னு அஜித் என்கிட்ட தெரிவிச்சாரு. இந்த படத்துல நடிக்கிறது எனக்கு தான் பெருமைன்னு நான் தெரிவிச்சேன். அது மட்டும் இல்லாம நான் ஷாலினியோட ரசிகனுங்கிறது தெரிவிச்சேன். மேலும் அவர் பேசும்போது, சென்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான இடம். என்னோட உறவினர்கள் பலர் இங்கதான் வசிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இங்கதான் சைக்கிள்ல கார்ல பயணிச்சிருக்கேன். அப்போலாம் நல்லா தமிழ் பேசுவாங்கிறாரு விவேக் ஓபராய். Please like and share. Don't forget to subscribe us.